Hello students, welcome to Joy of Learning English. இன்னைக்கு நாம பார்க்க போற lesson CBSE Class 9 Beehive bookல இருக்க chapter number 1 The Fun They Had Written by Isaac Asimov. Isaac Asimov ஒரு ரஷ்யன் born American writer. இதுல இருக்க தே வேற யாரும் இல்ல, நீங்கலாம் தான். ஸ்கூல் கிட்ஸ் பத்தி தான் அதுல எழுதியிருக்காங்க. ஸ்கூல் அப்படிங்கிறது நம்ம போய் படிக்கிற ஒரு இடம் மட்டும் கிடையாது. அங்கே நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நம்மளுக்கு நிறைய குட் மெமரிஸ் கிடைக்கும். இவர் இந்த கதையை 1951 எழுதியிருக்காரு. ஆனால் இந்த கதை நடக்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபியூச்சர். இந்த கதை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசின்னு சொல்லுவாங்க இல்லையா. 2157 அவர் இந்த கதையை எழுதி கிட்டத்தட்ட 200 இயர்ஸ்க்கு அப்புறமா எஜுகேஷன் எப்படி இருக்க போகுது, ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ தூரம் டெக்னாலஜிக்கலாக அது அட்வான்ஸ்டாக இருக்கும். இந்த ஷார்ட் ஸ்டோரியோட தீம் வர்ச்சுவல் லேர்னிங், நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, ஃபியூச்சர் ஆஃப் எஜுகேஷன். ஃபியூச்சரில் எப்படி எஜுகேஷன் இருக்குன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறதில்ல, எஜுகேஷனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ், மார்ஜி, அவளுக்கு 11 இயர்ஸ் ஆகுது, டாமிக்கு 13 இயர்ஸ் ஆகுது. மார்ஜியோட அம்மா மிஸ்ஸஸ் ஜோன்ஸ், ஒரு கவுண்டி இன்ஸ்பெக்டர் கேரக்டரையும் நம்ம அதில் பார்க்குறோம். ரைட்டர் இந்த சேஞ்சஸ்லாம் வர்றதுக்கு 200 இயர்ஸ் ஆகும்னு நினச்சாரு. ஆனால் நம்மளோட ஸ்கூல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பேண்டமிக் டைமில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. நமக்கு வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் வந்துருச்சு, இ டெக்ஸ்ட் வந்துருச்சு, கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு தான், இன்னும் ரோபோட்டிக் டீச்சர்ஸ் வரல, ஹியூமன் பீயிங்ஸ் தான் டீச்சர்ஸாக இருக்காங்க. May 17, 2157 அன்னைக்கு மார்ஜி அவளோட டைரியில் என்ன எழுதுறான்னா, இன்னைக்கு எனக்கும் டாமிக்கும் ஒரு ரியல் புக் கிடச்சிது. அது ஒரு ரொம்ப பழைய புக், ஓல்ட் புக். ஒரு தடவை மார்ஜியோட கிராண்ட் ஃபாதர் அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, அவர் சின்ன குழந்தையா இருக்கும் போது அவரோட தாத்தா அவர்கிட்ட முன்னாடியெல்லாம் எல்லா ஸ்டோரியும் பேப்பரில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இவங்களுக்கு கிடச்சிருக்க புக்கை ரெண்டு பேரும் சேர்ந்து பேஜஸ் எல்லாம் திருப்பி பார்க்குறாங்க. அந்த புக் ரொம்ப ஓல்ட் புக்குன்றதுனால எல்லோ கலரில் இருக்குது, கிரிங்க்லி அப்படின்னா கசங்கி போயிருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த புக்கை பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, ஏன்னா அது ஸ்க்ரீன் மாதிரி இல்லை. ஏன்னா ஸ்க்ரீனில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும், புக்ஸில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே அங்கேயே இருக்குது. எத்தனை தடவை திருப்பி திருப்பி பார்த்தாலும் அந்தந்த பேஜில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் இதை படித்து பார்த்துட்டு இந்த புக் வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு தடவை படிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்மளால் இதை யூஸ் பண்ணவே முடியாது, தூக்கி தான் போடணும். ஆனால் நம்மளோட டெலிவிஷன் ஸ்க்ரீனுக்குள்ளே மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது, இன்னும் பிளென்டி மோர் புக்ஸை கூட நம்மளால் அதில் ஆட் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு அதில் ஸ்பேஸ் இருக்குது, நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் நம்ம டெலிவிஷன் ஸ்க்ரீனை நம்ம தூக்கி போடவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மார்ஜியும், ஆமாம் நானும் என்னோடதை தூக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மார்ஜி டாமிக்கிட்ட உனக்கு இந்த புக் எங்கே கிடச்சதுன்னு கேட்குறா. அவனும் அதை அவங்க வீட்டில் இருக்க ஆட்டிக்கில் கிடச்சதுன்னு சொல்கிறான். ஆட்டிக்குங்கிறது ரூஃபில் இருக்க ஒரு ரூம், பரன் மாதிரி. அப்புறம் அவள் இந்த புக் எதை பற்றினது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் ஸ்கூலை பற்றினதுன்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே மார்ஜிக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஸ்கூலா, ஸ்கூலை பற்றி எதுக்கு புக்கெல்லாம் எழுதுறாங்க, எனக்கு ஸ்கூலே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அவள் ஏன் ஐ ஹேட் ஸ்கூல்னு சொல்கிறான்னா, இப்போல்லாம் அவளோட மெக்கானிக்கல் டீச்சர், அதாவது வர்ச்சுவல் டீச்சர், அவளுக்கு ஜியாகிரஃபியில் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மார்ஜியோட பர்ஃபார்மன்ஸும் வேர்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதை பார்த்து அவங்க அம்மா டென்ஷன் ஆகி கவுண்டி இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிவிடுறாங்க. கவுண்டி அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஏரியா, செக்டர் மாதிரி. அதோட இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார்னா, ரவுண்ட் லிட்டில் மேன், அவரோட ஃபேஸ் ரெட்டாக இருந்தது. அவர் என்ன கொண்டு வர்றாருனா, ஹோல் பாக்ஸ் ஆஃப் டூல்ஸ், அதில் டயல்ஸ் அண்ட் வயர்ஸ் இருக்குது. அவர் வந்து மார்ஜியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவளோட டீச்சரை கொண்டு போயிடுறாரு, அதாவது அந்த ஜியாகிரஃபி மெக்கானிக்கல் டீச்சரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. மார்ஜியும் அவரால் அதை சரி பண்ண முடியாமல் போயிடணும் அப்படின்லாம் ஹோப் பண்ணுறா. ஆனால் 1 ஹவருக்கு அப்புறம் அவர் திரும்பி வந்துடுறாரு. அவரோட அந்த லார்ஜ் அண்ட் பிளாக் அண்ட் அக்லி பிக் ஸ்க்ரீன், எதில் அவளோட லெசன்ஸ் எல்லாம் வருமோ, எது அவகிட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்குமோ, அதுவும் திரும்பவே வந்துடுது. அது கூட ஓகே தான். ஆனால் அவளுக்கு அதுலேயே பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, அவளோட ஹோம்ஒர்க்கையும் டெஸ்ட் பேப்பர்ஸையும் போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும். இப்போலாம் நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுறோம், இல்லைனா ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறோம் இல்லையா. அப்போது ஆத்தர் யோசிக்கும் போது அந்த பேப்பரையே உள்ளே போடுற மாதிரி யோசிச்சிருக்காரு. அவள் அந்த ஹோம்ஒர்க்கை ஒரு பஞ்ச் கோடில் எழுதணும். அந்த கோடு எப்படி எழுதுறதுன்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அவள் 6 இயர்ஸ் இருக்கும் போதே அந்த கோடு எழுதுறதுக்கு அவள் கற்றுக்கிட்டா. அப்படி அந்த கோடில் எழுதுனா ஹோம்ஒர்க்கையோ டெஸ்ட் பேப்பரையோ அந்த ஸ்லாட்டுக்குள்ளே போட்டால் அந்த மெக்கானிக்கல் டீச்சர் உடனே கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் ஆன்சர் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு மார்க் தெரியுதில்ல, அதே மாதிரி தான்.
அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்மைல் பண்ணிட்டே அவளோட தலையில் லைட்டாக தட்டி கொடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, அவள் டெஸ்ட்டில் மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுறான்னா அது இந்த லிட்டில் கேர்ளோட ஃபால்ட் இல்லை மிஸ்ஸஸ் ஜோன்ஸ், ஜியாகிரஃபி செக்டர் இவளோட லெவலுக்கு கொஞ்சம் டூ குவிக்காக இருக்குது, ஹையராக இருக்குது, இப்போ நான் அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன், அதை 10 இயர் ஓல்டு லெவலுக்கு ஆவரேஜாக கொண்டு வந்துட்டேன். ஓவராலாக பார்த்தா மார்ஜியோட பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்குது, ப்ராக்ரெஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. சரி பண்ணிட்டாருன்னு கேட்டோன்னே மார்ஜிக்கு ஒரே டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது, டீச்சரை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சா. டாமியோட டீச்சருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தப்போ இப்படி தான் 1 மந்த் கொண்டு போயிட்டாங்க, அதே மாதிரி அவளுக்கும் நடக்கும்னு நினச்சா. ஆனால் டீச்சர் திரும்ப வந்துட்டாங்க, அதனால தான் அவளுக்கு ஸ்கூல்னால் சுத்தமாக பிடிக்காது, ஏன் ஸ்கூலை பற்றி இந்த புக்கில் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறா. அதுக்கு டாமி அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, இது நம்ம ஸ்கூல் மாதிரி இல்லை ஸ்டூபிட், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ இருந்த ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்லும் போதே சென்ச்சுரிஸ் அப்படிங்கிற வேர்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறான். அதை கேட்டு மார்ஜி கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுறா. அந்த புக்கை பார்த்துட்டே, அப்போ இருந்த ஸ்கூல்ஸ்லாம் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கும் டீச்சர் இருந்திருப்பாங்கல்ல? ஆமாம், அவங்களுக்கு டீச்சர் இருந்தாங்க, ஆனால் அது ரெகுலர் டீச்சர், இட் வாஸ் அ மேன். இங்கே மேன் அப்படின்னா ஹியூமன் பீயிங். மேனா? மேன் எப்படி டீச்சராக இருக்க முடியும்? அவர் பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு, அவங்கக்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாரு. மேன் ஸ்மார்ட்டாக இருக்க முடியுமா? ஆ, இருக்க முடியும். என்னோடய அப்பாவுக்கு என்னோடய டீச்சர் அளவுக்கு எல்லாமே தெரியும். மார்ஜி, இல்லை இல்லை, மேனுக்கு டீச்சர் அளவுக்கு தெரியாது அப்படிங்கிறா. டாமி, கண்டிப்பாக தெரியும், எங்கள் அப்பாவுக்கு டீச்சர் அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். மார்ஜி இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு ரெடியாக இல்லை, அதனால அவள் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேன் என் வீட்டில் வந்து டீச் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. டாமி அதுக்கு பயங்கரமாக சிரிச்சுட்டு, உனக்கு தெரியுமா மார்ஜி, டீச்சர் வீட்டில் வந்தெல்லாம் இருக்க மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பில்டிங் இருக்கும், அங்கே குழந்தைங்க தான் போவாங்க அப்படிங்கிறான். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே திங்ஸை லேர்ன் பண்ணுவாங்களா? ஆமாம், எல்லாருக்கும் சேம் ஏஜாக இருந்தால் சேம் திங்ஸை தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய அம்மா சொல்கிறாங்க, ஏன் டீச்சர் பாய்ஸ் கேர்ள்ஸோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டீச் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கு டாமி, அப்போல்லாம் அப்படி கிடையாது, ஒரே இதை தான் டீச் பண்ணாங்க, உனக்கு இந்த புக்கு பிடிக்கலைன்னா படிக்காத அப்படிங்கிறான். அதுக்கு மார்ஜி வேகமாக, இல்லை இல்லை, நான் எனக்கு இந்த புக்கு பிடிக்கலன்னுலாம் சொல்லலையே அப்படிங்கிறா. அவளுக்கும் அப்போது இருந்த அந்த ஃபன்னி ஸ்கூல்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே மார்ஜியோட அம்மா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு மார்ஜியை கூப்பிட்றாங்க. மார்ஜியும் கொஞ்ச நேரத்தில் வர்றேன் அப்படிங்கிறா. அம்மா உடனே வா, டாமிக்கு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவள் டாமிக்கிட்ட சரி ஸ்கூல் முடிஞ்சோடனே இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. டாமியும் மேபி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மார்ஜி அவளோட ஸ்கூல் ரூமுக்கு போகிறா. அவளோட ஸ்கூல் ரூம் எங்கே இருக்குன்னா அவளோட பெட்ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ரூம் தான் ஸ்கூல் ரூம். அங்கே அவளோட மெக்கானிக்கல் டீச்சர் அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சாட்டர்டே சண்டே தவிர மற்ற எல்லா நாள்லையுமே ஒரு ஃபிக்ஸ்டு டைமுக்கு அவளுக்கு ஸ்கூல் நடக்கும், அப்படி படித்தா தான் ஒழுங்காக படிக்க முடியும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி அரித்மேட்டிக் லெசனில் அடிஷன் ஆஃப் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் படிக்க போகிறாங்க அப்படின்னு அந்த மெக்கானிக்கல் டீச்சர் சொல்லுது. அதுக்கப்புறம் நேற்று ஹோம்ஒர்க்கை ப்ராப்பர் ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. மார்ஜி அதை கேட்டுட்டு சை பண்ணுறா, பெருமூச்சு விடுறா. அவள் ஓல்டு ஸ்கூல்ஸை பற்றி எல்லாம் நினச்சி பார்க்குறா. அவளோட கிராண்ட் ஃபாதரோட கிராண்ட் ஃபாதர் லிட்டில் பாயாக இருக்கும் போது எப்படி இருந்திருக்கும், அந்த நெய்பர்ஹுட்டில் இருந்த எல்லா கிட்ஸும் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஸ்கூல் யார்டில் எல்லோரும் சேர்ந்து தே வுட் ஹவ் லாஃப்ட் அண்ட் ஷவுட்டட் டுகெதர், கிளாஸ் ரூமில் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருந்துருப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து ஸ்கூல் முடிஞ்சவொன்னே ஒன்றா வீட்டுக்கு போயிருப்பாங்க, எல்லோரும் ஒரே விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பாங்க, அதனால ஹோம்ஒர்க்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றியெல்லாம் பேசியிருந்திருப்பாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் பீப்புளாக இருந்திருப்பாங்க, ஹியூமன் பீயிங்ஸாக இருந்திருப்பாங்க. இப்படியெல்லாம் அவள் நினச்சிக்கிட்டே இருக்கா. அந்த பக்கம் மெக்கானிக்கல் டீச்சர் ஸ்க்ரீனில் நம்ம ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணும் போது அப்படின்னு அது பாட்டுக்கு தனியாக பேசிகிட்ருக்கு. ஆனால் மார்ஜி ஓல்ட் டேஸில் எப்படி கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலை லவ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஃபன் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிட்ருக்கா. இதுதான் இந்த லெசன், த ஃபன் தே ஹேட். ஃபார் மோர் சச் வீடியோஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன், கீப் த பெல் ஐகான் ஆன், லைக் த வீடியோ அண்ட் ஷேர் த வீடியோ வித் யோர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சி யூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.